பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்புள்ளதாக கருதப்படும் பார் நாகராஜனுக்கு சொந்தமான மதுபான பார் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுகுறித்து விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், தற்போது நாம் அந்த விஷுவல்ல பார்க்க முடிகிறது, பொதுமக்கள் அந்த பார்ல பூந்து அங்க இருக்கக்கூடிய சேர்களை எல்லாம் உடைக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்க்க முடிகிறது. இது எந்த இடத்தில் இருக்கக்கூடிய பார்? இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது தமிழகத்தை உலுக்கிய பாலியல் குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய நாகராஜ் என்பவர், பார் நாகராஜ் என்கிற நாகராஜ் தற்போது தலைமறைவாக உள்ளதாகவும், கடந்த வாரம் அவர் சென்னை ஹைகோர்ட்டில் பெயில் மூவ் பண்ணியிருக்கிறார், முன்ஜாமீன் கோரி மனு செய்திருக்கிறார். அவர் தற்போது வரை தலைமறைவாகி இருக்கிறார். அவருக்கு சொந்தமான பொள்ளாச்சி கோட்டூர் சாலையில் உள்ள டாஸ்மாக் பார், மதுமான கரையில் உள்ள பார் இருக்கிறது. இன்று காலை சற்று நேரத்துக்கு முன்பு பொதுமக்கள் ஒன்று கூடி அந்த பாரை அடித்து நொறுக்கினர். சேர் இருக்கைகளையும் டேபிளிலையும் தூக்கி வீசி தங்களது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினர். அதற்கு முன்பாக தரையின் முன்பாக நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதாவது பார் நாகராஜை உடனே கைது செய்ய வேண்டும், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கிருஷ்ணு சக்திவேல், தற்போது பார் நாகராஜன் வந்து இந்த வழக்கில் வந்து தொடர்புடையவராக கருதப்படக்கூடிய சூழ்நிலையில இந்த பார் மீது தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் பொதுமக்கள் தானா, இல்ல எந்த தரப்பினர் இந்த பார் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள்? அதாவது இந்த தாக்குதல் நடத்தினர் வந்து முழுக்க முழுக்க பொதுமக்கள் தான். அவர் வந்து குறிப்பாக கல்லூரி மாலை போலவும் இளைஞர்கள் அதிகபட்சமாக இருந்தார்கள். இவர்கள் வேறு கட்சியை சார்ந்தவராக தெரியவில்லை, பொதுமக்களாக முழுக்க முழுக்க பொதுமக்களாகத்தான் கருதப்பட்டிருக்கிறார்கள். பார் நாகராஜ் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும், அதே போல முன்ஜாமீன் கோரியிருக்கிறார், முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அவர்கள் கோஷம் எழுப்பி தடையை அடித்து நோக்கிக் கொண்டிருக்கிறார். சக்திவேல், தற்போது இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் போலீசார் இருக்கிறார்களா? இது குறித்து நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட இருக்கிறதா? போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக? அதாவது இந்த சம்பவம் நடக்கும் முன்பாக போலீசாருக்கு தகவல் எதுவும் தரப்படவில்லை, அவர்களுக்கு இந்த பற்றிய செய்தியும் கிட்டவில்லை. தற்போது தகவல் அறிந்து போலீசார் அங்கு வந்திருக்கின்றனர், வந்து பொதுமக்களிடம் சமாதான பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி சக்திவேல் உங்களுடைய தகவல்களுக்கு. பார், மதுபான பாரை அடித்து நொறுக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பார் நாகராஜ் அவருக்கு சொந்தமான அந்த பார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம். பாலியல் துன்புறுத்தல் வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுக சார்பில் பொள்ளாச்சியில் நேற்று போராட்டம் நடைபெற்றது. தடையை மீறி இந்த போராட்டத்தில் திமுகவினர் ஈடுபட்டதாக கூறி பொள்ளாச்சி காவல் உதவி ஆய்வாளர் ராஜேந்திர பிரசாத் புகார் அளித்துள்ளார். அதன் பெயரில் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் தென்றல் செல்வராஜ், 200 பெண்கள் உட்பட 650 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.